Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பீட்ரூட் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கப் அளவு கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துர்க்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடலை பருப்பு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க ஃபைனலாக சேர்த்துக்கிறதுக்கு. 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். 1/2 கப் இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பும் பீட்ரூட்டும் சம அளவு எடுக்கணும். அப்போ தான் பீட்ரூட் படை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பிளெண்ட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் நர நரன் இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதினா அண்ட் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் படையை உடனே செஞ்சிடணும், இல்லைனா தண்ணி விட்டு போயிடும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கையில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன பால் சைஸில் உருட்டி எடுத்துட்டு லைட்டாக தட்டி எண்ணெயில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமே கருகிரும், உள்ளக்க வேகாமல் இருக்கும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. அவ்வளோதான், சுவையான பீட்ரூட் படை ரெடி ஆயிருச்சு. தேங்க்யூ.